எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அருமை செல்ல பிள்ளைகளே, அருள்நாதர் இயேசுவின் பாடுகளை குறித்து நாம் தியானிக்கும் வேளையில் அவருடைய பாடுகளோடு நாம் ஐக்கியம் கொண்டு விடுகிறோம், ஐக்கியமாகி விடுகிறோம். அவருடைய பாடுகள், அவருடைய காயங்கள் நம் ஆவியோடும் சரீரத்தோடும் இணையும் பொழுது அங்கே ஜீவன் உண்டாகிறது. ஜீவாதிபதியாகிய இயேசுவை அறிகிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அறிகிறோம், அதை அனுபவிக்கிறோம், மகிமை அடைகிறோம், மறுரூபமாகிறோம். ஆண்டவருடைய பாடுகளுக்கு எவ்வளவு வல்லமை என்றும் இருக்கிறது. பிரியமானவர்களே, எனக்காக எனக்காக நீர் பாடுபட்டீர் என்று நாம் அவரோடு இணைந்து நாம் நம்மையே அவரிடம் சமர்ப்பிக்கும் பொழுது அவருடைய ஜீவனுக்கு உரியவர்களாக மாறுகிறோம். நம் ஆத்மாவையும் சரீரத்தையும் வாழ்க்கையும் குடும்பத்தையும் அவர் உயிர்ப்பிக்கிறார். இன்றும் கூட இயேசுவின் பாடுகளின் ஐக்கியத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இன்று நாம் கல்லறையில் இருந்து இயேசுவை குறித்து தியானிக்க போகிறோம். கல்லறையில் இயேசு. யோவான் 19 அதிகாரம் 38 42 வரைக்கும் வாசித்து பாருங்கள். இவைகளுக்கு பின்பு, அதாவது இயேசு சிலுவையில் மரித்த பின்பு, அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போகும்படி பிலாத்துவின் இடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவனிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமோ என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். ஆங்கிலத்தில் 75 டேலன்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடன் சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளாக இருந்தபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாக இருந்தபடியினாலும் அவ்விடத்திலே கல்லறையிலே இயேசுவை வைத்தார்கள். இயேசுவை வைத்தார்கள். ஆம், ஒவ்வொரு மனிதனுடைய மனுஷியுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையும் இயேசு தமது சரீரத்திலே, தமது ஆவியிலே, தமது வாழ்க்கையிலே சுமந்தார். இன்னும் ஒவ்வொருடைய பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அவள் துக்கங்களை சுமந்தார், சிலுவையிலே சுமந்தார். அந்த பாடுகளின் வழியாக கடந்து சென்றார். அந்த பாடுகளோடு ஐக்கியமானார். அந்த பாடுகளிலிருந்து ஒவ்வொருவரும் விடுதலை ஆகும்படியாக, நீங்களும் நானும் விடுதலை ஆகும்படியாக அவரே தம்மை பலியாக ஒப்புக் கொடுத்தார். என் பிள்ளை பால் பரிசுத்தமாகும்படி அவன் பாவத்திற்காக நான் அடிக்கப்படட்டும், நான் நொறுக்கப்படட்டும், நான் துப்பப்படட்டும், நான் கேவலம் அடையட்டும், என் பிள்ளை விடுதலை ஆகட்டும், என்கிட்ட வந்து மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டு தன் பாவத்தை விட்டு என்னை மன்னியும் என்று அவன் சொல்லும் பொழுது நான் அவனை பரிசுத்தமாக்கத்தக்கதான அதிகாரம் எனக்கு இருக்கும்படி நான் பாடுகளின் வழியாக பாவத்தினால் உண்டாகும் தண்டனையின் வழியாக நான் கடந்து செல்லட்டும் என்று தன்னையே நமக்காக பலியாக ஒப்புக் கொடுத்தார். என் பிள்ளை அடிக்கப்படக்கூடாது என்று. என் பிள்ளை நோயினால் பாடுபடுகிறானா, நோயினால் பாடுபடுகிறாளா, அந்த வழியாகவும் நான் கடந்து செல்லட்டும். இந்த நோய் பாவத்தின் சாபத்தினால் மனுஷனுக்கு வந்திருக்கிறது, மனுஷிக்கு வந்திருக்கிறது. ஆகவே அந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொள்ளட்டும், அவமானத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். பொல்லாத மனிதர்களின் துர்ச்செயல், துரோகச் செயல், அதன் வழியாகவும் நான் கடந்து செல்லட்டும். ஏழ்மையின் வலிமை, பற்றாக்குறை, வறுமையின் வலிமையின் வழியாக நான் கடந்து செல்லட்டும். என்னையே வெறுமையாக அவமானத்திலே கிடத்தட்டும், சிலுவையிலே கிடத்தட்டும், எல்லார் முன்பதாகவும் நான் அவமானப்பட்டு தொங்கட்டும் என்று தன்னையே பலியாக ஒப்புக் கொடுத்தார். கடைசியில் மரணத்திற்கும் தன்னை ஒப்புக் கொடுத்தார். அவர் சிலுவையிலேயே கண்மூடி மரித்து அதன் பிறகு அங்கிருந்து
உயிரோடு எழும்பி பரலோகத்திற்கு எல்லாருக்கும் முன்பதாக போயிருக்கலாம், ஆனால் போகவில்லை. நம்மை போலவே கல்லறையில் வைக்கப்பட்டார். அவருடைய சரீரம் செத்த பிறகு கல்லறையில் வைக்கப்பட்டது. யூதர்களின் முறைமையின்படியே கல்லறையில் வைக்கப்பட்டது. ஆண்டவர் பாருங்கள், நம்ம என்னென்ன வழியில் இந்த உலகத்தில் போகிறோமோ அத்தனை வழியிலும் போயிருக்கிறார், மரணத்திலையும் போயிருக்கிறார். மரணத்திற்கு பிறகு கல்லறையில் வைக்கப்படும் அந்த வழியையும் கடந்து சென்றார். இன்றைக்கும் அந்த கல்லறையில் வைக்கப்படும் பொழுது சுற்றத்தார் எப்படி அழுகிறார்கள். மார்த்தாள் மரியாள், அவளுடைய சகோதரன் மரித்து 4 நாள் ஆகியும் மரியாள் சகோதரனுக்காக அழுது கொண்டே இருந்தார். மார்த்தாள், ஏன் இயேசு வரலை, இயேசு வந்திருந்தா என் சகோதரன் செத்திருக்க மாட்டானே அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா. அதெல்லாம் இயேசுவுக்கு தெரியும். இயேசுவும் அந்த வழியை கடந்து சென்றார். தன் தாய் கதற, நேசித்த சீஷன் கதற, அவருக்கு சேவை செய்த மக்கள் எல்லாம் கதற, அவருடைய அற்புதங்களை எல்லாம் கண்ட பெண்கள் கதற. அவர் மரித்து அவருடைய சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டது. அவருக்கு அந்த வேதனை இன்றும் தெரியும். மரணத்தின் நிமித்தம் குடும்பத்தினருக்கு வரும் துக்கம் அவருக்கு நன்கு தெரியும். நிச்சயமாக அவர் உங்களை ஆற்றுவார், உங்களை தேற்றுவார். அந்த கல்லறைக்கு, கல்லறையின் வேதனைக்கு, கல்லறையின் இருளிலிருந்து உங்களை விடுதலை செய்து உங்களை உயிர்ப்பிக்க அவர் அந்த வழியை கடந்து சென்றார். அந்த துக்கத்தை மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை உங்களுக்கு தரும்படியாக இயேசு கல்லறைக்குள் தன் சரீரம் வைக்கப்படும்படி ஒப்புக் கொடுத்தார். உங்கள் துக்கத்தை அறிய, அந்த துக்கத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க, அதிகாரமுடையவராக மாறும்படியாக இயேசு கல்லறைக்குள் தன் சரீரம் வைக்கப்பட ஒப்புக் கொடுத்தார். தைரியமாயிருங்கள். உங்களுக்கு அன்பானவர்களை இழந்த துக்கத்திலிருந்து அவர் இன்று உங்களை உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பித்து தொடர்ந்து நீங்கள் வாழும்படியாக, உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கும் வாழ்க்கையை வாழும்படியாக, உங்களை நம்பியிருக்கும் மக்கள் அவர்களை வாழ வைக்கத்தக்கதான அதிகாரமுடையவர்களாக நீங்கள் மாறும்படியாக அவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார், உங்களை பலப்படுத்தி உயிர்ப்பிப்பார். தைரியமாயிருங்கள். எதற்காக அவர் கல்லறைக்கு போக வேண்டும்? சர்வ வல்லவர் எதற்காக கல்லறையில் அவருடைய சரீரத்தை வைக்க ஒப்புக் கொடுக்க வேண்டும்? தீர்க்க தரிசனம் நிறைவேற ஏசாயா 53:9 வேதம் கூறுகிறது, துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமிப்பார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. பாருங்கள், கள்ளர் மத்தியிலே அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அந்த சிலுவையில் மரித்தார். அந்த தீர்க்க தரிசனம் எப்படி தெளிவாக நிறைவேறியது பாருங்கள். ஆனால் அதன் பிறகு அவர் ஐஸ்வர்யவானோடு மரணத்தில் இருப்பார் என்று வேதம் கூறுகிறது. யோவான் 19:41 வாசித்து பாருங்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும், அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறை இருந்தது. இயேசுவுக்கு மரித்த பொழுதும் புதிய கல்லறை காத்திருந்தது. தீர்க்க தரிசனத்தின்படியே அந்த புதிய கல்லறை, எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக்குகிறார், உங்களுக்கும் எல்லாவற்றையும் புதிதாக கொடுப்பார். எல்லாம் செத்து போச்சு அவ்வளோதான் என்ற நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு புதிய உயிர்த்தெழுதலுக்கு ஏற்ற நிலையை கொடுக்க போகிறார். புதிய இடத்தில் உங்களை வைக்கப் போகிறார். அந்த கல்லறை எப்படிப்பட்டதாக இருந்தது? யாருடையதாக இருந்தது? ஒரு பணக்காரனுடைய கல்லறையாக இருந்தது, ஐஸ்வர்யவானுடைய கல்லறையாக இருந்தது. மத்தேயு 27:57-59 வாசித்து பாருங்கள். சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானமாயிருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானும் வந்து பிலாத்துவினிடத்தில் அவர் சரீரத்தை கேட்டு, அதன் பிறகு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றினான். ஐஸ்வர்யவானுடைய கல்லறை என்னும் மார்க்கு 15:43 வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த ஐஸ்வர்யவானாகிய யோசேப்பு ஆலோசனைக்காரனும் கனம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் ஆகிய
தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாக இருந்தான். இன்னும் லூக்கா 23:50 வாசித்து பாருங்கள். அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். ஆண்டவர் வைக்கப்பட்ட கல்லறை எப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய கல்லறையாக இருந்தது? நீதிமான், உத்தமன், ஐஸ்வர்யவான், இன்னும் கனம் பெற்ற ஆலோசனைக்காரன், தேவனுடைய ராஜ்யம் வரும்படியாக காத்திருந்தவன். இவ்வளவு மகிமையான குணாதிசயங்களை உடைய ஒருவருடைய கல்லறையில் தான் இயேசு வைக்கப்பட்டிருந்தார். உங்களுக்கும் அப்படிப்பட்ட நிலைமையை இந்த உலகத்திலே கொடுப்பார். அப்படிப்பட்டவர்கள் உங்களை பராமரிக்கும்படியாக, உங்களை தேடி வரும்படி ஆண்டவர் செய்வார், தேடி வரும்படி செய்வார். தைரியமாக இருங்கள். யோசேப்பு பாருங்கள், இயேசு உயிரோடு இருந்த பொழுது ரகசியமாய் அவரை பின்பற்றினான். ஆனால் செத்த பொழுதோ, இயேசு மரித்த பொழுதோ, அவரிடம் முழு மனதோடு வெளிப்படையாய் அவரை கனம் பண்ணும்படி அவரை தேடி வந்தான். அதே போல தான் நாமும், இயேசு நமக்கு முன்னே மரித்தார், சிலுவையின் பாதையில் கடந்து சென்றார். அப்பொழுது நாம் அவரோடு இல்லை, ஆனால் இப்பொழுது உயிரோடு எழும்பி இருக்கிறார். இப்பொழுது நாம் அவரை தேடி வந்திருக்கிறோம். அவருடைய சரீரத்தை கனம் பண்ணு, அவருடைய காயங்களை கனம் பண்ணு. இந்த நாளிலும் நம்மை ஒப்பு கொடுப்போம். யோசேப்பு கனம் பண்ணினான், எல்லாருக்கும் முன்பதாக கனம் பண்ணினான் அவருடைய சரீரத்தை. இன்றும் காயப்பட்ட இயேசுவின் சரீரத்தை நாம் ஆவியிலே முத்தமிட்டு, அதற்கேற்றபடி நானும் பரிசுத்தமாய் வாழ்வேன், எனக்காக காயத்தை ஏற்படுத்தி கொண்டீர், பலியாக ஒப்பு கொடுத்தீர், நான் என்னையே பலியாக பரிசுத்த பலியாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி என்று ஒப்பு கொடுப்போம். அதுவே இயேசுவை, அவர் சரீரத்தை கனம் பண்ணுவதற்கான வழி. அடுத்தபடியாக எதற்காக அவர் மரணத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டும்? இயேசு என் மரணத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டும். அதுவும் தீர்க்க தரிசனம் நிறைவேற, எபிரேயர் 2:9 வாசித்து பாருங்கள். அதிலே சொல்லியிருக்கிறது, ஆண்டவர் இயேசு ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்க வேண்டும், ஏனால் பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை அவர் ருசி பார்த்தால்தான் அந்த மரணத்திலிருந்து ஒருவரை உயிரோடு எழுப்ப அவருக்கு அதிகாரம் வரும். ஆகவேதான் எல்லா மனுஷரும், பாவம் செய்த மனுஷர் கடந்து செல்லும் அதே மரணத்தின் பாதையிலே இயேசு கடந்து சென்றார். பிரசங்கி 8:8 கூறுகிறது, ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஒருவனுக்கும் மரணத்தின் மீது அதிகாரம் கிடையாது. நான் நாளைக்கு மரித்துக் கொள்வேன், மரிக்கவே மாட்டேன் என்று ஒருவரும் சொல்லவே முடியாது. மரணம் அதிகாரமுடையது, எவருடைய உயிரையும் அது பிடுங்க அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது, எப்பொழுது வேண்டுமென்றாலும் பிடுக்கும். ஆகவே அந்த அதிகாரத்தை மேற்கொள்ளும்படியாக இயேசு அந்த மரணத்தின் வழியாக கடந்து சென்றார். அந்த அதிகாரத்தின் மீது அதிகாரம் கொள்ளும்படியாக, மரணத்தின் அதிகாரத்தின் மீது அதிகாரம் கொள்ளும்படியாக இயேசு மரணத்தின் வழியாக கடந்து சென்றார். அவரை பாருங்கள், ஆதியாகமம் 2:7 வேதம் கூறுகிறது, மனுஷனை அவர் ஜீவ ஆத்மாவாக மாற்றும்படியாக, ஜீவனை எடுக்கும் மரணத்தின் வழியாக அவர் கடந்து சென்றார். அவர் எப்படிப்பட்டவர்? மனுஷனை ஜீவ ஆத்மாவாக மாற்றுகிறவர். அப்படித்தான் அவர் மனுஷனை உருவாக்கினார். ஒரு களி மண்ணிலிருந்து மனுஷனுடைய உருவத்தை உருவாக்கி, அந்த உருவத்திற்குள் அவர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் புது சிருஷ்டியாக, மனுஷனாக, ஜீவன் பெற்ற ஆத்மாவாக மாறினான். அதே போல மரணம் ஒரு மனிதனை கொல்லும் பொழுது, மனுஷியை கொல்லும் பொழுது, மீண்டும் அந்த மனிதன், அந்த மனுஷி ஆவியிலே ஜீவ ஆத்மாவாக உயிர்ப்பிக்கப்படும்படியாக இயேசு மரணத்தின் வழியாக கடந்து சென்றார். ஒவ்வொரு செத்துப்போன மனிதனுடைய ஆவியும், செத்துப்போன மனுஷியுடைய ஆவியும் ஜீவாத்மாவாக மாற்றும்படியாக இயேசு மரணத்தின் வழியாக கடந்து சென்றார். To turn every man, every woman into a living soul. ஆண்டவர் சொல்லுகிறார் ஆதியாகமம் 3:19
ஆதாமே, நீ பாவம் செய்து விட்டாய். ஏவாளே, பாவம் செய்து விட்டாய். நீ பூமியின் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன், எடுக்கப்பட்டவள். நீ திரும்ப பூமியின் மண்ணிற்கே போக கடவாய். உன் பாவத்து நிமித்த மண்ணிற்கே போக கடவாய் என்று சொன்னார். ஆனால் இயேசு தம்மையே மண்ணிற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் சர்வ வல்லமுள்ள இறைவன். மனுஷன் பாவத்தினால் சுதந்திரித்துக் கொண்ட அந்த மண்ணுக்கு இயேசுவும் திரும்பிச் சென்றார், திரும்பிச் சென்றார். ஆனால் மண்ணாக மாறவில்லை. அவர் அந்த வழியை கடந்து சென்று மனுஷன் ஜீவ ஆத்மாவாக எழுந்திருக்கும்படியாக, உயிரோடு எழுந்திருக்கும்படியாக, அவன் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும்படியாக, அவள் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும்படியாக அந்த வழியை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து கல்லறைக்குள் தன் சரீரத்தை வைக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, யோபு 10:9 வாசித்து பாருங்கள். களிமண் போல் என்னை உருவாக்கினீர் என்பதையும், என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தரலும் என்று யோபு ஜெபம் பண்ணினான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் தூளாக போன உங்கள் சரீரத்தை உயிர்ப்பித்து, உங்கள் ஆவியை உயிர்ப்பித்து, திரும்பவும் அவரோடு உயிர் தெழும்படியாக ஒரு வழியை திறக்கும்படி அவர் கல்லறைக்குள் பிரவேசித்திருக்கிறார். உங்களை அங்கே தனியே விடவில்லை. ஆகவே தான் கல்லறையில் நம் சரீரம் வைக்கப்படும் பொழுது நாம் நம்பிக்கையோடு அந்த கல்லறைக்கு சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ஒருவருக்குள் இருக்கும் பொழுது, இயேசுவுக்குள் ஒருவர் மறித்தால் அந்த நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம். இன்னும் ஒவ்வொரு நாளும் அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் இப்படி மறிப்பார் என்று சொல்லி அவருக்கு நன்கு தெரிந்திருந்தது. கொல்கொண்டா ரூயின்ஸ் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல மிகப்பெரிய கோட்டை இருக்கிறது. பெரிய ராஜாக்கள் தேசத்தை அங்கிருந்து ஆண்டார்கள். ஆனால் அந்த ராஜாக்களுக்கு ஒரு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம் தெரியுமா? அவள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்களுக்கு கல்லறையை கட்ட ஆரம்பித்து விடுவார்கள், கட்டி முடித்து விடுவார்கள். இந்த சர்வ வல்லமுள்ள ராஜா ஒவ்வொரு நாளும் தன் மகிமையில் இருக்கும் பொழுது ஒரு நேரம் ஜன்னல் வழியாக எட்டி பார்ப்பான். அவனுக்காக கட்டப்படும் கல்லறையை பார்ப்பான். இந்த கல்லறை உயர்த்தப்படும் பொழுது அவனுடைய உள்ளமெல்லாம் அமிழ்ந்து போகும். ஐயோ, நான் எப்போ சாக போகிறேன்னோ தெரியலையே. அவனே அவன் கல்லறை கட்டுவான், டிசைன் பண்ணுவான். ஆனால் அந்த கல்லறை கட்டி எழுப்பப்படும் பொழுது அவன் உள்ளமெல்லாம் உடையும் அல்லவா? இன்னைக்கு செத்துருவேனோ, நாளைக்கு செத்துருவேனோ, எப்போ வருமோ மரணம் தெரியலையே, இந்த மகிமையெல்லாம் போயிருமே என்று கலங்குவான். அப்படித்தான் இயேசு தன் மரணத்தை நினைத்து அழுதார். எபிரேயர் 5:7 அவர் பலத்த சத்தத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார், மரணத்திலிருந்து அவரை விடுவிக்கும்படியாக. இன்றும் கூட பிரியமானவர்களை எதற்காக அந்த வழியே சென்றார் தெரியுமா? எபிரேயர் 2:15 படி, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அவர் அப்படியானார். நம்மை விடுதலை செய்யும்படியாக, மரண பயத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக அவர் அந்த வழியை கடந்து சென்றார். தைரியமாயிருங்கள், உங்களையும் அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை செய்வார். இயேசுவுக்குள் இருக்கும் பொழுது ஜீவன், நாம் ஜீவ சுவாசம் உள்ளவர்களாக மாறுகிறோம். இந்த உலகத்திலும் சரி, மரணத்திலும் சரி, நம் ஆத்மா காக்கப்படுகிறது, உயிர் பெறுகிறது. சரி, இன்னும் ஆழமாக செல்வோம். இயேசுவின் சரீரம் செத்த பிறகு கல்லறையில் வைக்கப்பட்டது. ஆனால் அவருடைய ஆவியோ அந்த கல்லறைக்குள் போகவில்லை. 2 Cor 4:16 படி, ஒரு வெளிப்படையான மனுஷன், சரீரம் கொண்ட மனிதன் இருக்கிறான். ஆனால் உள்ளேயோ ஆவிக்குரிய மனிதன் இருக்கிறான். இந்த வெளிப்படையான மனுஷன் ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டே போகிறான். பலன் குன்றி கொண்டு போகிறது, அழிந்து கொண்டே போகிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற மனுஷன், உள்ளுக்குள்ளே இருக்கிற மனுஷி ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறது. ரினியூட் அண்ட் ரிஃப்ரெஷ்ட் அண்ட் ஸ்ட்ரென்தன்ட், நம்முடைய ஆவி பலப்படுகிறது இயேசுவுக்குள் இருக்கும் பொழுது. ஆகவே தான் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கும் மனுஷனை அருள்நாதர் இயேசு சிலுவையிலே
எல்லாமல்ல இறைவனிடம் ஒப்புக் கொடுத்தார். லூக்கா 23:46, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் கல்லறைக்கு என் ஆவியை ஒப்புக் கொடுக்க மாட்டேன், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். 1 சாமுவேல் 2:6, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறக்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். ஆம், இந்த உலகத்திலே பாவம் செய்தது நிமித்தம் ஒவ்வொரு மனுஷனும் தன் ஆத்துமாவை பிசாசிடம் விற்றிருக்கிறார்கள், பிசாசிடம் கொடுத்திருக்கிறார்கள். அவன்தான் உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான், யோவான் 14:30. ஆனால் இயேசுவோ அந்த பிசாசிடம் தன் ஆத்துமாவை ஒப்புக் கொடுக்கவில்லை, எல்லாம் அந்த இறைவனிடம் சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். ஏனென்றால் அவரே ஒவ்வொருவரையும் பாதாளத்தில் இறக்குகிறார், அவரே ஏறவும் பண்ணுகிறார். பிதாவிடம் நம்முடைய ஆத்துமாவை, இறைவனிடம் நம் ஆத்துமாவை, இயேசுவனிடம் நம் ஆத்துமாவை என்று ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். பிசாசிடம் ஒப்புக் கொடுத்தால் நாம் அழிந்தே போவோம், அவனோடு சேர்ந்து நரகத்திற்கு போவோம். ரோமர் 14:9 வாசித்து பாருங்கள், கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராக இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஏன் இயேசு கல்லறைக்கு போக வேண்டும், ஏன் மரிக்க வேண்டும்? அப்பொழுதுதான் மரிக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் ஆண்டவராக இருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஏனென்றால் இயேசு அவர்களுடைய செத்த சரீரத்திற்கும் சரி, அவருடைய ஆவிக்கும் சரி ஆண்டவராக இருக்கிறார், செத்த பிறகும் ஆண்டவராக இருக்கிறார். தைரியமாயிருங்கள், இன்றும் நமக்கு மரணத்திலும் நம்பிக்கை உண்டு, மரணத்திற்கு பிறகும் நம்பிக்கை உண்டு இயேசுவின் நிமித்தம். அது மட்டுமல்ல, இயேசுவின் ஆவி அவருடைய சரீரம் செத்த பிறகு என்ன செய்தது? 1 பேதுரு 3:18-20 வாசித்து பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய ஆவியும் மனுஷனுடைய ஆவி நீதிமார்க்கமாக இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த பிறகு பரதீசு என்ற இடத்திலே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் பரலோகம் போக முடியாது, ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்தினால் மட்டுமே ஒருவர் கழுவப்பட முடியும் பாவத்திலிருந்து. இயேசுவே பரலோகத்திற்கு வழி. ஆகவே தான் இயேசு இந்த உலகத்திலே இறங்கி வந்து பரலோகத்திற்கு ஒவ்வொரு ஆத்மாவும் போகும்படியாக வழியை திறந்தார். பாவத்தை மேற்கொண்டு, பரலோகம் போவதற்கு தடையாயிருக்கும் பாவத்தை மேற்கொண்டு, அந்த பாவத்தை மன்னிக்கத்தக்கதாக தம்முடைய இரத்தத்தை சிந்தி அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவிக்கு, உயிரோடு இருக்கும் அந்த ஆவிக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினார். அந்த வழியை அறிந்து கொள்வதற்காக இயேசு சம்பாதித்த அந்த ஜெயத்தை, அந்த வழியை அறிந்து கொள்ளும்படியாக அவருக்கு முன் செத்தவர்களுடைய ஆவி பரதேசியில் வைக்கப்பட்டிருந்தது, பூமிக்குள் வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திற்கு இயேசுவின் ஆவி சென்றது. சென்று அவர் அவர்களுக்காக பலியாக, அவர் பாவத்திற்காக பலியாக சிந்தன அவருடைய இரத்தத்தை குறித்து அவர்களோடு பேசியது. அவர்கள் அவருடைய இரத்தத்தை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களுக்கு பரலோகம் போவதற்கு வழியை திறந்தார். இயேசு உயிரோடு எழுந்த பொழுது அந்த மக்களுடைய ஆவியும் அவரோடு சேர்ந்து பரலோகத்திற்கு சென்றது. பாவத்தில் இருந்தவர்களோ பிசாசோடு தான் இருக்கும்படியாக விடப்பட்டார்கள். ஆம் பெரியமானவர்களே, அவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த செத்த நேரத்திலிருந்து உயிரோடு எழுந்த நேரம் வரைக்கும் இந்த ஆவிகளையெல்லாம் அவர் ஆயத்தம் பண்ணி பரலோகத்திற்கு போகும்படி வழியை திறந்தார். என்றும் உங்களோடு இருந்து, உயிரோடு இருக்கும் உங்கள் ஆவியோடு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த நேரத்திலே நம்முடைய ஆவியை முழுமையாக இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்போம், பரலோகத்திற்கு போகும்படியாக நம் ஆத்துமாவை அவர் உயிர்ப்பிப்பார். சரி, அடுத்தபடியாக இயேசுவின் சீஷர்கள் அவர் கல்லறையில் வைக்கப்பட்ட பொழுது எப்படி இருந்தார்கள்? யூதாஸ், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், மத்தேயு 27:4 குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே, நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி, அப்போஸ்தலர் 1:18 அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து அங்கு தற்கொலை செய்து தலைக்கீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்தது.
தூக்கு மாட்டிக்கொண்டு செத்தான். குடல்கள் எல்லாம் சரிந்து போனது. அந்தோ அவரை காட்டி கொடுக்கிறவர்களுக்கு நடக்கும் விபரீதம். சரீரம் கூட என்ன கேவலமான நிலைமையில் இருந்தது. இயேசுவின் சரீரத்தை பாருங்கள், இவனுடைய சரீரத்தையும் பாருங்கள். ஆனால் ஆத்மா பிசாசுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அடுத்தபடியாக அவருடைய சீஷர்கள் யோவான் 20:19 படி அவரை விட்டு ஓடினார்கள். பயத்தினால் நிரம்பி இருந்தார்கள். நம்ம செத்துருவோமோ, நம்மை பிடித்து விடுவார்களோ என்ற பயம், இயேசுவின் மீது அன்பில்லாதது நிமித்தம் பயம். கூட இருந்தார்கள், சாப்பிட்டார்கள், கனம் பெற்றார்கள், எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் உண்மையான அன்பு இயேசுவின் மீது இல்லை, அதான் பயம். 1 யோவான் 4:18 கூறுகிறது, அன்பிலே பயமில்லை, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆனால் அன்பில்லை என்றால் பயம் இருக்கும். மற்ற சீஷர்கள் லூக்கா 24:21 படி, என்ன இந்த இயேசுவை தான் நம்பியிருந்தோம், அவர் தான் மேசியான்னு யோசித்தோம், அவர் தான் ரோமர் கையிலேருந்து நம்மை விடுவிப்பார்னு யோசித்தோம், ஆனால் இப்போ செத்து போயிட்டாரே, அவர் சரித்திரமாகி விட்டாரே, அவ்வளவுதான் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு நாஸ்திகன் செத்த பிறகு நல்ல சட்டை போட்டு அவனை ஒரு காஃபினில் வச்சாங்க, சவப்பெட்டியில் வச்சாங்க, கூட ஒரு போர்டும் எழுதி வச்சாங்க, ஆல் டெட், நோ வேர் டு கோ. ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் மீது அன்பில்லை, பயம், திகில், காட்டி கொடுத்த திகில். ஆனால் இயேசுவோ கல்லறைக்கு சென்று அவ்விதமாக கட்டப்பட்ட ஒவ்வொரு வரையும் விடுதலையாக்கும்படியாக, அவளுடைய ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாக அவருடைய ஆவி கிரியை செய்தது. நீங்களும் உங்கள் ஆவியை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள். ரோமர் 8:11 படி, இயேசுவை உயிர்ப்பித்த கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களையும் உயிர்ப்பிப்பார். நீங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாக இந்த உலகத்தில் இருக்க முடியும். ஜெயம் கொள்கிறவர்களாக மரணத்தின் மூலமாகவும் பரலோகத்தில் போய் தேவாதி தேவனோடு இயேசுவின் சன்னதியில் இருக்க முடியும். அந்த அருளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. நீங்கள் கல்லறையில் அல்ல, இயேசுவோடு உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக எந்நாளும் இருக்கும்படி ஆண்டவன் அருள் புரிவாராக. காட் பிளஸ் யூ.